மதுரை மாவட்டம் வில்லூரை அடுத்த போத்தநதி என்ற ஊரில் கிபி 13ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த பிற்கால பாண்டியர் காலத்தமிழ் கல்வெட்டு கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கல்லூரி பேராசிரியரும் தொல்லியல் கள ஆய்வாளருமான முனைவர் முனீஸ்வரன் தலைமையில் 2 பேர் கொண்ட குழு மேற்கொண்ட மேற்பரப்பு கள ஆய்வில் கிபி 13ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த முதலாம் மாரவர்மன் சுந்தரபாண்டியன் காலத்து கல்வெட்டும் சிதைந்த நிலையில் சிவன் கோவில் ஒன்றும் கண்டறியப்பட்டுள்ளன. இதேபோல் இவ்வூரின் தெற்கு பகுதியில் போத்தன் ஊரணியின் அருகே பாழடைந்த நிலையில் கருவறை, கோபுரம், முன்மண்டபம் கொண்ட கோவில் கண்டறியப்பட்டன. கோவிலின் இன்னொரு பகுதியில் 3 அடி நீளம் 2 அடி அகலம் கொண்ட கல்வெட்டில் 8 வரியில் எழுத்து பொறிக்கப்பட்டுள்ளது. இக்கல்வெட்டில் பல சொற்கள் தேய்மானம் ஏற்பட்டுள்ளதால் தமிழக தொல்லியல் துறையைச் சார்ந்த ஆய்வாளர்கள் ஆய்வு செய்து வருகின்றனர். கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டு முதலாம் மாரவர்மன் சுந்தரபாண்டியின் ஆட்சிக் காலத்தை சேர்ந்தவை என்றும் கல்வெட்டின் காலம் கிபி 13ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவை என்று தொல்லியல் துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.